இவ்வளவு தூரம் சொத்து யாருக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? சொத்து சேர்த்து வச்சா ஒருத்தன் உருப்படுவானா நாசமா போவானா? என் கேள்வி ரொம்ப சிம்பிள். என் வாயால எப்படிங்க சொல்றது? அது சேர்த்து வச்சுட்டீங்களோ சொல்லுங்க. சொத்து சேர்த்து வச்சா ஒருத்தன் உருப்படுவானா நாசமா போவானா? மாற்று கருத்தே கிடையாது, நாசமா தான் போவான். அனுபவம் அவனுக்கு கிடைக்காது, உலக அனுபவம் கிடைக்காது. போய் நாலு இடத்துல நாலு மிதி நாலு அடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாதானே புத்தி வரும், எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்தா புத்தி வந்துருமா எல்லா பிள்ளைங்களுக்கும்? நீங்கள் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சுங்க. அத்தனையும் பட்டு ஒரு அறிவை சம்பாதிச்சு ஒரு அனுபவத்தை சம்பாதிச்சு அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க போகும்போது சொத்து செய்கிறீங்க. சரி ஓகே, இது அப்படியே அவனுக்கு அவனும் அவனுடைய பிள்ளைக்கு அவன் பேரம்பேத்துக்கு இப்படி சேர்த்து வைக்கிறீங்கல்ல, எவ்வளோ பெரிய பாவம் பண்றீங்க தெரியுமா? நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்து பொதுமக்களுக்கான சொத்தாக இருக்கணும். நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்து யாரோட சொத்தாக இருக்குது? உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சொத்தாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு உண்டான சொத்தாக இருக்குன்னா குணம் இல்லாமல் ஒருவனிடம் அதிகாரமும் பணமும் அதிகமாக செல்லும் போது அவன் சரியான பாதையில் போவானா தப்பான பாதையில் போவானா? இதுக்கு இவ்வளோ நேரம் அங்கே யோசிக்கிறதுக்கு எந்த பாதையிலங்க போவான்? இதில் என்ன டவுட்டு உங்களுக்கு? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒன்றே ஒன்று தான், பணம் வேணுமா சேர்த்துக்கோங்க, பொருள் வேணுமா சேர்த்துக்கோங்க, ஊர் சுத்தணுமா சுற்றிக்கோங்க. ஆனால் நீங்கள் பட்ட அனுபவத்தை உங்கள் புள்ள படணும், இல்லை எங்கிருந்து அனுபவம் வரும் அவனுக்கு? கேட்குறான்னா கொடுக்காதீங்க, அவசியமானதுக்கு மட்டும் கொடுங்க. ரொம்ப தப்பான ரூட்டில் போகிறான்னா அப்போ தான் சப்போர்ட்டுக்கு போகணும், கண்காணிப்பில் தான் இருக்கணும், கூடையே சுற்றக்கூடாது. நீங்கள் எப்படி அனுபவத்தை கற்றுப்பான்? ஒரு ஒரு ஸ்டோரி ரீசெண்டாக ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கேரளாவில் வந்து ஒரு பேக்கரியில் பன்னு கட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. ரோடு ரோடாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான். ஒரு பேக்கரி கடைக்கார ஏன்டா கூப்பிட்டு பிச்சை எடுக்கிற, வாங்க அவனுக்கு வேலை கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வேலை கொடுத்துட்ருக்கேன். ஒரு மாதம் வேலை பார்த்துருக்கான், மொதல் மாதம் சம்பளம் 6 மாதம், 1 வருஷம் வேலை பார்த்துருக்கான். இப்போ ரீசெண்டாக நடந்தது, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் என்ன பண்ணுறான், உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேங்கய்யா, ரொம்ப நன்றி. நான் இப்போ என் வீட்டுக்கு கேட்க, உனக்கு வீடு இருக்கா, எங்கே இருந்துடா வர அப்படின்னோடனே ஒரே ஃபோன் கால் தான் பண்ணுறான். நான் காயின் பாக்ஸ்லேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி தான் மாசா வருது. வெளியில் வந்துன்னா பூரா வெறும் பெரிய பெரிய ஆளுங்களாம் இறங்குறானுங்க, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கோட் ஷூஸ் மாட்டிட்டு முடியெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு பேக்கரியை டெவலப் பண்ணுங்கன்னு கிளம்பி டெல்லிக்கே கிளம்பிட்டான். அவன் யாருன்னு வந்து பார்த்தா டெல்லியில் ரொம்ப பெரிய வைர வியாபாரியோட மகன், டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஆளோட பையன். அங்கேயே ஊர்ல சுத்திட்டு இருந்தா எல்லாருக்கும் யார் என்ன ஏதுன்னு தெரியும், அதனால ரொம்ப பெரிய பிக் ஷாட் அவங்க. அனுபவத்தை கத்துக்க முடியான்றக்கா வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சவுத் இந்தியா வந்து பிச்சைக்காரனா இருந்து அனுபவத்தை டோட்டலா கத்துக்கிட்டு அவன் பாருங்க ஞானமும் பெற்றுட்டான். எல்லாம் இருக்கு, ஒன்னும் இல்லாம வாழ்றதுக்கு எவ்வளவு பெரிய பக்குவம் வேணும்? நீங்க படுப்பீங்களா? நீங்க ரோட்ல நீங்க படுப்பீங்களா? கொசுக்கடியில நீங்க படுப்பீங்களா? மூட்டை பூசி கடியில நீங்க படுப்பீங்களா? எல்லாம் இருந்தும் போய் படுக்கிறான், அதுதான் ஹைலைட். அதுல கடைசியில அவங்க அப்பா பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டாரன், என் மகன் நீ தான்டா இப்ப இந்த வைர வியாபாரி பிசினஸ் பண்றதுக்கு நீ தகுதியான ஆளாயிட்ட பண்றான்னு சொல்லி மொத்தத்தை எழுதி கொடுத்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சோண்டு சம்பாதிச்சுட்டு நம்ம கொடுக்குற பில்டப் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா விழுந்துட்டா போதும். இதை வச்சு என்ன, இந்த ரோடு என்ன விலை, இந்த ஹெலிகாப்டர் என்ன விலை, என்ன பண்றது, என்ன எது, மைண்ட் அப்படி தம்பட்டம் அடித்து கொண்டு சுற்றுகின்றது. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாம் இன்னும் பக்குவப்படவில்லை. பக்குவப்படாதவனுக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டார். கிரிமினல் மைண்டடா இருக்கிறவனுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், நல்லா புரியுங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் எல்லாரும் அருள் சேர்த்திருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. வீடு வாசல் சொத்து பத்து வசதி வச்சிருக்கிறவன் பூரா அருள் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கான் போல நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. எல்லாம் பாவ பணமாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அந்த பாவ பணத்துல அவன் செய்த தர்மங்களின் விளைவாக அவனுக்கு அடி உழுகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அடிக்கிறது கட்டையோட உருட்டு கட்டையோட ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு? நவகிரகங்கள் தயார் நிலையில இருக்கும். எப்ப நவகிரகம் ஒருத்தனை தாக்காதுன்னா தர்மம் அதிகமாக இருக்கிறப்ப தர்ம தேவதையை தாண்டி வந்து நவகிரகங்கள் தாக்காது. புரிஞ்சுக்குங்க நல்லா. நீங்க கிளாஸ் அப்படின்னா நீங்க என்னென்னமோ நினைச்சுக்கிறீங்க, தர்மத்தை செய்ய வேண்டும், இதுதான் கிளாஸே. உங்களுக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கு காரணம் நீங்க தர்மம் செய்யல, இல்லையே நான் செஞ்சினேன் அப்படின்னா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், இந்த தர்மம் பத்தலன்னு அர்த்தம். ஆக மொத்தம் தர்மம் தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. தர்மம் செய்ய 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 நவகிரகங்கள்லாம் வெயிட்டிங் பீரியட்லயே, என்னடா இத்தனை தர்மம் செஞ்சுட்டானே இவன், எப்படி போய் தொடர்றது, இவன் பாவத்துக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா
இத்தனை தர்மம் பண்ணிட்டானே சொல்லி தர்ம தேவதைக்கு மதிப்பு கொடுத்து, தேவதைனா ஏதோ குட்டி தேவதைன்னு நினைச்சுக்க போறீங்க, அவதான் எல்லாமே. தர்மத்தினால் இந்த மொத்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. சூரியன் தர்மம் செய்யலன்னா உங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்குமா? சூரியன் தர்மம் செய்யுதான்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூரிய ஒளி தர்மம் தானுங்க. உங்ககிட்ட ஏதாவது காலையில 8 மணிக்கு நீ எந்திரிக்கலாம், உனக்கு சூரிய ஒளி கிடையாதுன்னு சொல்லுதா இந்த சூரியன் சொல்லுதாங்க? அப்ப சூரியன் தர்மம் செய்யுதா இல்லையா? நிலா தர்மம் செய்யவில்லை என்றால் இரவில் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குமா? பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது ஐந்தும் தன்னை தர்மம் செய்யவில்லை என்றால், இப்ப காத்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது, அடுத்த 15 நிமிஷத்துக்கு உனக்கு காத்து கிடையாது, என்ன என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? போய் சேர வேண்டியது, அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அப்போ தர்மத்துக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்குது! நீங்க ஆசைப்படுறது பூரா பெரிய பொருளுக்கு ஆசைப்படுறீங்க, கொஞ்சோண்டு கூட தர்மம் செய்ய மாட்டீங்களே, எப்படிங்க?